ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெல்லுஸ்டா நியூஸ். இன்னைக்கு நாம பார்க்க போற மிக முக்கியமான செய்தி, போதையில் ஹெல்மெட் அணியாமல் வந்தால் பெட்ரோல் இல்லை, பங்க் உரிமையாளர்கள் அதிரடி. சென்னை ஜூன் 17 பெரியபாளையத்தில் பெட்ரோல் பங்க் உரிமையாளர்கள் மற்றும் போலீசார் நடத்திய ஆலோசனை கூட்டத்தில் போதையில் மற்றும் ஹெல்மெட் அணியாமல் வந்தால் பெட்ரோல் விற்பனை இல்லை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதே போன்று பெட்ரோல் பங்க் உரிமையாளர்கள் 3 தீர்மானங்கள் போட்டுள்ளார்கள். என்ன தீர்மானம் என்றால், இதில் பைக்கில் பெட்ரோல் போட வரும் நபர்கள் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் என வலியுறுத்த வேண்டும் என போலீசார் தெரிவித்துள்ளார். இதை கேட்ட பெட்ரோல் பங்க் உரிமையாளர்கள் கூறியது என்றால், வரும் 20 முதல் கட்டாயமாக ஹெல்மெட் அணிந்து வர வேண்டும், அப்படி ஹெல்மெட் அணியாமல் வந்தால் அவர்களுக்கு பெட்ரோல் வழங்க மாட்டாது. அதே போல் லைசன்ஸ் இல்லாமல் வந்தாலும் குடித்துவிட்டு வந்தாலும் பெட்ரோல் போட மாட்டோம், ஒவ்வொரு பெட்ரோல் பங்கிலும் பேனர்கள் வைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் போகிறோம். இவ்வாறு போலீசார் அவர்கள் தெரிவித்தது என்னவென்றால், பின்னர் கூட்டம் முடிந்து வெளியே வந்த பங்க் உரிமையாளர்கள் ஹெல்மெட் விழிப்புணர்வு குறித்து 3 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதை நடைமுறைப்படுத்த நீதிமன்றத்தின் மூலம் வழக்கு புதுப்பிக்க வேண்டும் என்று இக்கூட்டத்தில் சப் இன்ஸ்பெக்டர் மனோஜ்குமார், தாஸ் கிருஷ்ணராஜ், கோவிந்தன், ராமமூர்த்தி, ராஜேந்திரன் உட்பட பலர் கலந்து கொண்டு இந்த தீர்மானத்தை நிறைவேற்றும்படி கோர்ட்டில் புதுப்பிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இத்துடன் வெல்லுஸ்டார் நியூஸ் முடிவடைகிறது. இது போல நியூஸ் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய வெல்லுஸ்டார் உடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.